ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி பூரி கொடி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடு டிஷ், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் சின்னதா ஒரு பிரியாணி இலை இது சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும், இது வந்து கருகிடக்கூடாது. இப்ப சோம்பு லைட்டா கலர் மாறினதும் இது கூட மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி அளவுக்கு வதக்கிடுங்க. நான் மீடியம் ஹீட்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெருசா இருந்தா 1 சேர்த்துக்கோங்க, சின்னதா இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா நமக்கு கிரேவியும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சா. எப்பயுமே நீங்க சப்பாத்தி இட்லி தோசைக்கு கிரேவி செய்யற போது வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வதக்கிட்டீங்கன்னா அதோட பிளேவரும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சா. இப்ப இது கூட நல்ல பழமா 3 தக்காளி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கங்க, அந்த விழுதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை நம்ம அரைச்சி சேர்க்கிற போது நமக்கு கிரேவியும் அதிகமா கிடைக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க அரைச்சி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா பொடி பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நல்ல பழமான தக்காளியா சேர்த்துக்கோங்க, கிரேவி வந்து டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா பொருளாலும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். கூடவே வீட்டுல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். இந்த கரம் மசாலாவுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க, தேவைப்பட்டா நீங்க எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், சீரகத்தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இது சேர்த்தீங்கன்னா இதனுடைய பிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இந்த மசாலா பொருளை எல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் 1/2 நிமிஷம் போல இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்க, இப்ப மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ்ல 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்காங்க, அது உள்ள சேர்த்துடலாம். நல்லா சின்ன சின்னதா மசிச்சு விட்டுக்கோங்க, பெருசா சேர்க்க வேண்டாம். இப்ப இது கூட நல்ல பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுருங்க. மல்லி இலை நம்ம கடைசியா சேர்க்கறத விட இது மாதிரி ஃபர்ஸ்டே சேர்க்கிற போது அதனுடைய பிளேவர் எல்லாம் கிரேவியில இறங்கி கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே கூடவே மல்லி இலையும் சேர்த்துடுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் 1/2 நிமிஷம் போல நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப இது கூட நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்திருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளிக்கு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கிரேவி கிடைக்குங்க. உங்களுக்கு ஒருவேளை கிரேவி அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூடவே ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுட்டு இப்ப கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு, மூடி ஓபன் பண்ணி பாக்கலாம். பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப கடைசியா கொஞ்சமா கசூரி மேத்தி எடுத்துருக்கங்க, அதை லைட்டா கிரஷ் பண்ணி உள்ள சேர்த்துடலாம். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இது சேர்க்கும் போது இதனுடைய பிளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.